அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெருமன கட்சியின் கீழ் மட்டத்திலும் பாரிய பிளவு. சுதந்திர மக்கள் காங்கிரஸில் இணையும் பல முக்கியஸ்தர்கள். தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு உறுதி. நீதியமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மஹிந்தவுக்கு அவசர கோரிக்கை விடுத்துள்ள சம்பிக்க ரணபக். வவுனியாவில் தடம்புரண்ட ஜால்தேவி புகையிரத சேவைகளில் பாதிப்பு. பெரும் மோசடியில் ஈடுபட்ட திலினி பிரியமாளியுடன் தொடர்பில் இருந்த பலர் அம்பலப்படுத்தும் முன்னாள் இராணுவ அதிகாரி. தென்னிலங்கையில் வங்கியொன்றில் பாரிய கொள்ளை. பெட்ரோல் டீசல் எரிபொருட்களுக்கு சேர்க்கை தட்டுப்பாடு எப்போது நீங்கும்? நாளைய தினம் மின்வெட்டு என் நேரத்தில் அமல்படுத்தப்படும் பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் அறிவிப்பு. இலங்கைக்கு அரிசியை நன்கொடையாக வழங்கிய சீனா. பெண் அரசியல்வாதியின் வீட்டில் கடமையாற்ற மறக்கும் போலீசாருக்கு ஏற்பட்ட அவமரியாதை குறித்து வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் சுதந்திர மக்கள் காங்கிரஸில் இணைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார்கள். ஐக்கிய கட்சியில் இணைய விரும்பாத பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் இவ்வாறு சுதந்திர மக்கள் காங்கிரஸில் இணைய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுதந்திர மக்கள் காங்கிரஸில் இணைவது தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். எமக்கு தற்போது மொட்டு கட்சியினூடாக தேர்தலில் போட்டியிட முடியாது. நாங்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கின்றோம். எமக்கு தேவையான நமது நோக்கங்களை மொட்டு கட்சியில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போனது. இதனால் மக்களுக்கு சேவை செய்யும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் சுதந்திர மக்கள் காங்கிரஸில் தேர்தலில் போட்டியிட முறையொன்றை ஏற்படுத்தி தாருங்கள் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கு சுதந்திர மக்கள் காங்கிரஸ் ஊடாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை பல உள்ளூராட்சி சபை பிரதேசங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். கொரணை, முளடியின, கலனி, வாரியபல, மீரிகம் ஆகிய பிரதேச சபைகளை சேர்ந்த பல உறுப்பினர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. புதிய அரசமைப்பின் ஊடாக அரசியல் தீர்வே தமிழ் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு. அதை நாம் நிறைவேற்றியே தீர்வோம் என்று நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராயபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எம்மை சந்திக்கும் சர்வதேச பிரதிநிதிகளும் புதிய அரசமைப்பு தொடர்பில் தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலும் முக்கியத்துவம் வழங்கி கலந்துரையாடி வருகின்றனர். எனவே இந்த கருமத்தில் நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றோம். ஒரு வருடத்துக்குள் தீர்வுக்கான அனைத்து பணிகளும் நிறைவுக்கு வர வேண்டும் என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எம்மிடம் தெரிவித்துள்ளார். அதற்கு முன் கைதிகள் விவகாரம், தமிழ் அரசியல் கைதிகள் காணி விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்து அதற்குரிய தீர்வுகளை அரசு வழங்கும். அதன் ஒரு அங்கமாகவே கைதிகள் சிலர் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். ஏனையோரும் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள். நல்லாட்சி அரசியல் தீர்வு விடயத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியது. ஆனால் தற்போது கூட்டமைப்பின் ஒத்துழைப்பு நமக்கு கிடைப்பதில்லை என்று அர்த்தமில்லை. ஒத்துழைப்பு கிடைக்கின்றது, ஆனால் அந்த ஒத்துழைப்பு முழுமையான ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் காணி விவகாரம் தொடர்பில் பல முறைப்பாடுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எம்மிடம் முன்வைத்துள்ளார்கள். இவை தொடர்பில் நாம் நேரில் ஆராய்ந்து விரைந்து தீர்வு காண்போம். எந்த தரப்பும் பாதிக்காத வகையில் நாம் தீர்மானங்களை எடுப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் எழுந்திருக்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை வணங்கி கேட்டுக்கொள்வதாகவும், பல வருடங்களாக கஷ்டப்பட்டு மக்கள் உருவாக்கியுள்ள மிகப்பெரிய சமூக மூலதனம் மஹிந்த எழுந்திருக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டை விட்டு செல்வதாகவும் 43வது படையணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற 43வது படையணியின் கூட்டமொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தவுடன் மீண்டும் எழுவோம் என்ற பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து மக்களுக்கு கசந்து போயுள்ளது. இதனால் தயவு செய்து எழுந்திருக்க முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் ஒதுங்கியிருக்கும் அளவுக்கு நாட்டுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது. மக்களுக்கு இது புரியும் போது ஏன் பழைய சக்கரம் மீண்டும் சுழல்கின்றது? பசில் மீண்டும் வருகின்றார், கோத்தாபாய மீண்டும் வருகின்றார். இவற்றில் மாற்றம் ஏற்படாது என்ற மனநிலை ஏற்பட்டால் என்ன நடக்கும்? விவசாயிகள் தப்பியோடியது போல், உழைக்கும் மக்கள் வீதிக்கு சென்றது போல், ஏதேனும் ஒன்று செய்யக்கூடிய வசதிகளை கொண்டவர்களும் தற்போது நாட்டை விட்டு சென்று விட்டால் நாட்டில் எதுவும் மீதம் இருக்காது. பொருளாதார செயற்பாடுகள் தொடர்பில் எமக்கு தற்போது பொறுப்பொன்றுள்ளது. நிதியமைச்சு பொருளாதார அடிப்படைவாதத்தில் இருக்கின்றது. ஒரு பக்கம் குறித்து மட்டுமே அவர்கள் சிந்திக்கின்றார்கள். நிதி பிரச்சனை இருக்கின்றது. வரிகளை அதிகரிக்கும் போது தொழில்துறைகள், வர்த்தகங்கள், தொழில் நிபுணர்களுக்கு என்னவாகும் என்பதை ஆராய்வதில்லை. சமூக கருத்து கணிப்பை நடத்தி அதற்கமைய செயற்பட வேண்டும். நாட்டில் வறிய நிலையிலும் பட்டினியில் இருப்போருக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டியது அவசியம். மொட்டு, ஜானை, மணி போன்ற கட்சி சின்னங்களை பார்த்து சமர்த்தி வழங்கியது போன்ற முறைகள் தற்போது நாட்டுக்கு சரிப்பட்டு வராது. உண்மையில் வறிய நிலையில் இருக்கும் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும், மஹிந்த முதலானோர் அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பது நாட்டுக்கு நல்லதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ஜால்தேவி விரைவு தொடர்ந்து தடம்புரண்டுள்ளது. இந்த விபத்து இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் வவுனியா மற்றும் மதவாச்சிக்கிடையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த தொடர்வண்டின் என்ஜின் மற்றும் இரண்டு பெட்டிகள் தடம்புரண்டதன் காரணமாக வடக்கிற்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கொழும்பில் பல பில்லியன் ரூபாய் நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திலினி பிரியமாலையுடன் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் உள்ள பெருமளவானோர் நேரடி தொடர்பு கொண்டுள்ளனர் என முன்னாள் இராணுவ அதிகாரியான ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை மீண்டும் பிரதமர் பதவியில் நியமிப்பது சம்பந்தமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் தான் ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்காக இனவாத கும்பலிடம் சரணடைந்து மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் வங்கியொன்றில் இருந்த பாதுகாப்பு பெட்டகம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவிசாவளை மாரபே பகுதியிலுள்ள வங்கியொன்றிலேயே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த வங்கிக் கொள்ளையில் 3 சந்தேக நபர்கள் ஈடுபட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. வங்கிக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் பாதுகாப்பு கேமராக்களுக்கு தெரியாத வகையில் முகத்தை குடையால் மறைத்து கொண்டு அங்கிருந்த பாதுகாப்பு வைப்பு பெட்டகத்தை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளார்கள். தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் என்பவை வைப்பிலிடப்பட்டிருந்த பெட்டகத்தை கொள்ளையர்கள் எடுத்து சென்றுள்ளதாகவும் அதில் சுமார் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் பணம் இருந்ததாகவும் அவிசாவளை காவல்துறை தெரிவித்துள்ளது. வேனில் வந்த கொள்ளையர்கள் வங்கியின் முன்பக்க இரும்பு கதவை உடைத்து வங்கிக்குள் நுழைந்துள்ளதாக காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் வங்கியின் உள்ளேயும் வெளியேயும் இருந்த பாதுகாப்பு கேமராக்களை சேதப்படுத்தியுள்ளார்கள். சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வு செய்த காவல்துறை அதிகாரிகள் சந்தேக நபர்கள் வங்கியில் இருந்த பெட்டகத்தை தரையில் இழுத்து சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். பின்னர் பிரதான கதவு அருகே வைத்து பெட்டகம் வேனில் ஏற்றப்பட்டுள்ளது. சுமார் 40 நிமிடம் கொள்ளையர்கள் வங்கியில் தங்கியிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் 0718591 425 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அவிசாவளை போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நாட்டில் நிலவும் செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாடு திங்கட்கிழமை முடிவுக்கு வரும் என்று இலங்கை பெட்ரோலிய தனியார் பவுசர் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. விற்பனையாளர்கள் தேவையான எரிபொருள் இருப்புக்களை முன்பதிவு செய்ய தவறியமையே பிரதான காரணம் எனவும் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தட்டுப்பாடு என்றும் சங்கத்தின் செயலாளர் சாந்த சில்வா தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வெகுவாக குறைந்துள்ளதால் அரசாங்கத்தின் எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி மேலும் குறைக்கப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்ததாகவும் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இருப்பினும் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படாத காரணத்தினால் மீண்டும் உற்பத்தி செய்ய ஆரம்பித்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பற்றாக்குறை ஏற்பட்டால் நிலைமையை மீட்டெடுக்க குறைந்தபட்சம் 3 நாட்கள் தேவைப்படும் என்று தெரிவித்த அவர் திங்கட்கிழமை பிற்பகலில் செயற்கை எரிபொருள் தட்டுப்பாடு தீர்ந்து விநியோகம் வளமைக்கு திரும்பும் என குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் ஏற்படும் விலையேற்ற இறக்கத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதமும் 1ஆம் மற்றும் 15ஆம் தேதிகளில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று வலுசக்தி அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மின்வெட்டு நேர அட்டவணையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஒரு மணித்தியாலம் மட்டும் நாளை மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். இதற்குமே நாடளாவிய ரீதியில் அனைத்து வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் 1 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மேற்குறித்த பகுதிகளில் மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 வரையான காலப்பகுதிக்குள் சுழற்சி முறையில் 1 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கடந்த நாட்களில் 2 மணித்தியாலம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் நாளை 1 மணித்தியாலமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 500 மெட்ரிக் டன் 50,000 பொதிகள் அரிசி வழங்கப்பட்டுள்ளது. இதனை சீனா நன்கொடையாக இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இந்த அரிசி நேற்று கல்வி அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் தேவைப்படும் மாணவர்களுக்கு இந்த தொகுதி விநியோகிக்கப்படும் என இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் முதல் பாடசாலைகளுக்கு 6,000 மெட்ரிக் டன் 60,000 பொதிகள் அரிசி நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளதாக தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.